நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கின்றோம் ஐயா, அன்பின் ராஜாவே மீ துதிக்கின்றோம். இந்த வேத வசனத்தை அறியத்தக்க புரியத்தக்க ராஜா, அநேக ஜனங்களுக்கு இந்த கிருபை நீங்கள் தந்தீங்க ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான அந்த ஆண்டிலும் கூட நான் அதை நன்றி தகப்பனேன். கிறிஸ்மஸ் ஆராதனை என்பது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், அந்த பிறப்பினுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமை கிடைத்தது என்ற திட்டமான இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நான் நன்றி காணக்கூடிய, இந்த செய்தியை தரக்கூடிய அடியின் உள்ளத்தில் பார்க்கக்கூடியவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவ கிருபை இரக்கம் தாய் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டியா செபிக்கின்ற மாட்டாரேன். கர்த்தாவே, என்னை விட முதியவர்கள் உண்டு, என்னை விட கர்த்தாவே ஸ்தோத்திரமையா வயது குறைவுகள் உண்டு, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத விசேஷமாக அந்த நாளில் நாதா இந்த சுரண்டை மாவட்டத்தில் நீர் முன்குறித்து தெரிந்து கொண்ட இந்த ஜாஸ்வா டிவியை நடத்தக்கூடிய கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தியாகம் பண்ணி அர்ப்பணித்து நடத்தக்கூடிய குடும்பத்தார் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் தெய்வமே நீர் வழிநடத்த முடியாத ஆசீர்வதிக்க முடியாத மலை மேலுள்ள பட்டணத்தை போல நீர் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோ நல்ல பிதாவேன், ஆமேன், ஆமேன். கர்மியான தேவச்சனமே, இந்த நாளில் கூட நாம் பார்ப்பது இந்த ஆண்டுகளில் நம்மளே தேவன் ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாக காத்து வழி நடத்தினார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது அதிசய மாணவர். உண்மைதான், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ தேசங்களில் குழந்தைகள் எவ்வளவு கல்வியின்மான் மத்தியிலும் கூட, எவ்வளவு ஒரு வசதி படைத்தவருடைய கஷ்டப்பட்ட குடும்பத்தில் குழந்தை பிறந்தாலும் கூட அதிசய மாணவர் என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை பதிக்கப்பட்டதல்ல. அதிசயமானவர் என்று சொல்லக்கூடிய எந்த இடத்திலும் இப்படி நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். உண்மைதான். அருமையான இந்த நாளின் செய்தி தலைப்பு, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு, அந்த புனிதர் பிறந்ததற்கு, தேவாதி தேவன் பிறந்ததற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் குழந்தைகள் பெறும் பொழுது ஒரு தாயார் 1 மாதம் முதலாக 10 மாதம் வரையிலும் தன்னுடைய குழந்தையை சுமப்பது உண்டு. எந்த மருத்துவருமே குழந்தையை கரு பிடிக்கும் பொழுது இந்த இடத்தில் இத்தனாம் தேதி பிறக்கும் என்று சொல்லவே முடியாது. ஆனால் அருமையான இந்த வேதாக வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியில் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறப்பட்டதை பார்க்கின்றோம். கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எங்கு அவர் பிறப்பார், எந்த இடத்தில் அவருடைய தாய் யார் என்பதை திட்டமாக நாம் பார்க்கின்றோம். வறுமையான கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடக்கூடிய பார்க்கக்கூடிய வாஞ்சை உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அந்த கிறிஸ்துமஸ் ஏன் ஒரு கொண்டாடக்கூடிய நாட்களை தேவன் தருகின்றார். நம்மளை போல உடை எடுக்க முடியாத நிலைகள், சாப்பிட முடியாத நிலைகள் அநேகருக்கு கஷ்டத்தோடு வேதனையோடு இருப்பார்கள். அவர்களோடு நாம் பங்கு பெற வேண்டும், அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இதுவே தேவன் உயர்ந்த கிறிஸ்துமஸாக தேவன் ஏற்பார்கின்றார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி என்றால், தீர்க்கதரிசி என்றால் என்ன, அதை நீங்கள் சில பேர் புரிந்திருக்க மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தீர்க்கதரிசி என்றால் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக காத்திருந்து நடந்தவை, இனி நடக்க போறவைகள், தேவ சமூகத்தில் மன்றாடி செபித்து துதித்து அந்த வெளிப்பாட்டை அநேக ஜனங்களுக்கு அன்பாக சிலவற்றை எச்சரிப்பாக தெரிவிப்பதே இந்த தீர்க்கதரிசியுடைய கடமை. அப்படியாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை பார்க்கின்றோம். இன்று இங்கு நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 9 அதிகாரம் 6-7 இந்த 2 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது
நமக்கு ஒரு இயேசு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர். அருமையான அந்த வார்த்தை, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இயேசுவிடம் வாழக்கூடிய நாட்களில் ரெண்டு தன்மை காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு முதியோர் இருப்பீர்கள், என்னை விட தெளிவான வேதத்தில் அறிஞர்கள் இருப்பீர்கள், உண்மைதான். ஆனாலும் தேவன் எனக்கு தந்த அந்த ஈவான வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் ரெண்டு தன்மையோடு தேவன் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஒன்றாவது, மனித தன்மையில் வாழ்ந்தார். உண்மைதான், நீங்க நினைக்கலாம் மனித தன்மையினர் எப்படியாக வாழ்ந்தார். நிச்சயமா கேட்கறீங்க, எல்லாரும் ஏற்படக்கூடியது எதிர்பார்க்கிறதான் உண்மைதான். ஒண்ணு, மனித தன்மையில் குளித்தார், சாப்பிட்டார், வேலை செய்தார், மனிதனுக்குரிய அனைத்து வேலையிலும் செய்தார், வேதத்தை வாசித்தார், ஆலயத்திற்கு சென்றார், தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஒன்று, பாவம் செய்யவில்லை, திருமணம் செய்யவில்லை, மரித்தார், உயிர்த்தார். அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அருமையான வேதாகமத்தில் முன்பே கொடுக்கப்பட்டது. கருதை, அதுதான் அவருடைய வார்த்தை அதிசயமானவர் என்பதை பார்க்கின்றோம். இதுவரையில் நான் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் மனித தன்மையோடு வாழ்ந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தெய்வீக தன்மை. தெய்வீக தன்மையில் என்னென்ன அதிசயங்களை செய்தார், தெய்வீக தன்மை என்றால் என்ன புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்தையும் எந்த வார்த்தையும் கட்டுக்கதையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. நியாயமான பரிசுத்த வேதாகம வசனத்தில் உள்ள பிரகாரம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தெய்வீக தன்மை, கடலில் நடந்தார், பேய்களை விரட்டினார், நோய்களை சுகப்படுத்தினார், எந்த ஒரு அருவறுப்பும் இல்லாதபடி. எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த கொரோனா வரக்கூடிய நாட்களில் 3 அடிக்கு ஒரு ஆள் தான் நிற்கக்கூடிய நிலைகள் வந்தது. அநேக குஷ்டரோகிகளை தேவன் கரத்தை வைத்து சுகப்படுத்தினார். அதுதான் தெய்வீக தன்மை. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்பதை பார்க்கின்றோம். நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படியாக அது சமாதானத்துக்கு, அவருடைய சமாதானத்துக்கு முடிவில்லை என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் எப்பொழுதும் இந்த சமாதானம் தொடரும், எப்பொழுதும் இந்த அதிசயங்களை செய்கின்றவராக இருப்பார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பாவிகளை ரட்சித்தார், அவருடைய மகிமை சட்டத்திட்டங்களை இரண்டாக பிரித்தார் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பின்பாக கி பி என்ற இரண்டு வார்த்தைகளை நான் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் தம்மை ஆசீர்வதிப்பதாக. இயேசு எங்கே பிறந்தார்? மத்தேயு 2:1-12 வரைக்கும் நாம் தியானிக்கும் பொழுது, லூக்கா 1:1-26 நாம் தியானிக்கும் பொழுது, 26-50 நாம் தியானிக்கும் பொழுது, அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்கள் வருகிறது. லூக்கா 2:3-16 வரைக்கும் நாம் தியானிக்கும் பொழுது, ஜனத்தை கணக்கெடுக்கும் நிலைகள் ஏற்பட்டது. யோவான் 3:16-17 நாம் தியானிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமடிக்காக இயேசுவை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் கூறுவோமா? ஒருவருக்கொரு அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் ஒருவருக்கொரு அன்பு கூறுவோமா? உதவி செய்ய கற்றுக்கொள்வோம். நம்மிடத்தில் இருப்பது மீதியா இருக்கக்கூடிய நன்மை செய்வோம். இல்லாதவைகளில் இருக்கின்றது போல நடத்துகின்ற தேவன் கிருபை. இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக இதை அனுப்பினார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது மனித தன்மை, பசி இருந்தது, வேலை செய்தார், குளித்தார், சாப்பிட்டார், மனிதனோடு சீசரோடு வாழ்ந்தார், ஆனால் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத நீதிமான். பிலாத்து சொல்லுகிறார், இந்த நீதிமானிடத்தில் ஒரு தவறையும் ஒரு குற்றத்தையும் காண. நீதிபதி சொல்றார், ஒரு நீதிபதியுடைய வார்த்தை, இந்த நீதிமன்றத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். கருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்ட பெயர் நாம் எடுக்க முடியாமல் இருந்தால் கூட நாம் எல்லாரும் பாவிகள் தான். ஒரு காலங்களில் இதனாலே நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் உங்களுக்கு அநேகருக்கு இருக்கும். உண்மைதான், இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்?
தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்ததால் பழைய ஏற்பாட்டின் சாபங்கள் சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது, உடை தெரிக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றார். வரலாற்றை சரித்திரத்தை இரண்டாக பிரிப்பதற்காக சரித்திர புருஷனாக இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அவர் பிறந்த பின்பாகத்தான் கிமு என்ப அந்த வார்த்தை வந்தது என்பதை பார்க்கின்றோம். உலகத்தில் ஐநா சபை திட்டமாக தெளிவாக அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். கிறிஸ்து என்பவர் பிறந்தார், கிமு என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துக்கு பின்பாக நடந்தவைகள் அதற்கு வருஷம் என்ன எல்லாம் திட்டமாக நாம் பார்க்கின்றோம். ஏன் இயேசுவை மற்றும் யான் நாம் விசுவாசிக்க மாட்டேங்கின்றோம்? விசுவாசிப்போம். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும், நிச்சயமாக காண முடியும். வெக்கப்பட்டு போவதே அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினால் பல காரியங்களை நன்மைகளை செய்கின்ற தேவனாயிருக்கின்றார். கிபி என்று வந்தது, கி மு என்பதை வந்ததை நாம் பார்க்கின்றோம். மோசே காலங்களில் சட்டத்திட்டங்கள் பயங்கரமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பாக சட்டத்திட்டங்கள் பயங்கரமாக காணப்பட்டது. ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். உலக வரலாற்றில் இருப்பதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அநேகம், ஆனால் ஒரு சிலரை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குற்றவாளியின் தண்டனைகள் சுண்ணாம்ப, ஒரு 5 படி சுண்ணாம்பு ஒரு வாளியில நம்ம போட்டு ஒரு தொட்டியில போட்டு தண்ணி ஊத்தினா என்ன ஆகும்? கொதிக்க ஆரம்பிக்கும். அதே போல அந்த இடத்துல அந்த ஒரு மனுஷனை நிக்க வச்சோ உட்கார வச்சோ சுண்ணாம்பு குமிச்சிருவாங்க, தலைக்கு கீழே வரைக்கும் குமிச்சிருவாங்க. தண்ணி இடத்துல ஃபில்டர் பண்ணும்போது தண்ணியை ஃபுல்லா ஏற்றும் போது என்னான்னு கேட்டீங்கன்னா கொதிச்சு நீந்துருவான் அந்த மனுஷன். முதல் தண்டனை. அது மட்டுமல்ல, இரண்டாவது இரண்டாக வெட்டுவது, நேர காலிருந்து தலையில வரைக்கும் நேராக வெட்டுவது பனிஷ்மெண்ட். அந்த குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இப்படியாக காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கழுத்தை மண்ணுக்குள்ளாக கழுத்து வரைக்கும் பூமியில மனுஷனை புதைச்சு அந்த கழுத்தை வெட்டிடுவாங்க. நெக வேதனை, கல்லெறியது, சிங்கத்தை விடுறது, கரடியை விடுறது, எவ்வளவு நேரம் பிழைக்க முடியும்? குற்றவாளிக்கு அப்படிப்பட்ட தண்டனை காணப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த மனிதனை மிருகங்கள் சிங்கம் புலி கரடி இருக்கக்கூடிய இடத்தில் இரையாக போடுவார்கள். தானியலை எப்படியாக போட்டார்கள் அப்படியாக போடுவார்கள், ஒரு செகண்ட்ல அதை இரையாகிவிடும். அது ஒரு தண்டனையாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தேவஜனமே, தலை கீழாக தொங்க விடுவார்கள், எவ்வளவு நேரம் அவன் பிழைக்க முடியும்? இப்படியெல்லாம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக கிருபையின் காலமாக இந்த காலத்து சட்டத்திட்டத்தை தேவன் உடைத்தார். ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு பிரதிநிதி நான் வந்து அதை செய்து காமிக்கன்னு சொல்லி செஞ்சிடலாம். ஒரு மனிதன் மறிக்க வேண்டும் என்பதற்கு யார் முன் வருவதில்லை. மனிதன் மறிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்ததுதான் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். தன்னை அர்ப்பணித்தார், முன்மாதிரியாக வாழ்ந்து காமித்தார், நன்மை செய்கின்றவரை அவரை சுற்றித் திருந்தார் என்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக அவ்வளவு தண்டனைகளை பார்க்கின்றோம். கிறிஸ்து பிறந்த பின்பாக அந்த சட்ட திட்டங்களை, மோசை சட்ட திட்டத்தைகள் தேவன் எல்லாமே உடைய தெரிந்தார். ஒரு மாற்றத்தை, ஒரு கிருபையின் காலமாக மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை தேவ தேசத்திற்கு தந்தார். நாம் மன்னிக்க கூடாதா? எல்லாரையும் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கருமையான தேவச்சரணை. இதனாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்து ஏன் பிறந்தார் பார்க்கின்ற உண்மைதான். அவர் பிறந்தது நன்மை என்ன? தேசத்திற்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்பதை பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படியாக வாழ்ந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் 2 முதலாக 8 வரை நாம் தியானிக்கும் பொழுது, இளம் கிளையை போல, இளம் கிளை பூச்சி இல்லாத இளம் கிளை அழகாக இருக்கும். எந்த செடியிலும் மரத்திலே இளம் கிளைங்கிறதுல எந்த ஒரு கோளாறையும் குற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். வறண்ட நிலத்தை போல, வறண்ட நிலத்தில் வேரை போல, கைவிடப்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அழகே இல்லை. கருமையான தேவச்சனமே, அவருடைய வாழ்க்கையில் சௌந்தரியம் இல்லை. தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தனக்கென்று எதையும் அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை என்பதை பார்க்கின்றோம். அவருடைய ரூபம் விரும்பத்தக்க சூழ்நிலையில் இல்லை என்பதை பார்க்கின்றோம். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நான் வாழ்கின்றேன் என்று எந்த ஒரு புனிதனும் வருவதில்லை. அர்ப்பணிப்பார் அல்ல என்பதை பார்க்கின்றோம். கஷ்ட காலங்கள், வேதனை, குமுறல், பாடு, நிந்தனை, போராட்டம், ஆனால் நன்மை செய்கின்றவராகவே தேவன் சுற்றித்திருந்தார். மத்தேயு 2:1 பார்க்கும் பொழுது, ஏரோதுவின் நாட்களில் இயேசு பிறக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, தேவன் இயேசு பிறக்கும் பொழுது ஏரோது ராஜாவுடைய வயது 70 வருது.
70 வயசு. அந்த 70 வயதில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஏதேது ராஜா எத்தனாவது ஆண்டு அரசாட்சி செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது 37வது ஆண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் டோட்டலாக இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த வேளையில் தான் ஏரோது ராஜா இறந்தார். ஏரோது ராஜா இறந்த பின்பாக அவருடைய வாழ்க்கையில் ஏரோது ராஜா அந்த அரசாட்சி காலங்களில் எப்படியாக காணப்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டு தன்மையோடு வாழ்ந்தார். மனித தன்மையோடு தெய்வீக தன்மையோடு வாழ்ந்தார். இரண்டு தன்மையிலும் அவரை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் குற்றம் மற்ற இரத்தம், குற்றமே இல்லை. நீதிபதி சொல்லுகிறார், இந்த நீதிமானிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். எவ்வளவு கிருபையான வார்த்தை, எவ்வளவு தயவான வார்த்தை. நமக்கு வைத்து சேர்ந்த அந்த பாதை, அந்த அடிச்சுவடியில் நான் வாழ வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. மத்தேயு 2:18-19 இந்த மூன்று வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஏரோது ராஜா மிகவும் கொடூரன் என்பதை திட்டமாக பார்க்கின்றோம். குற்றம் செய்யாத நபர்களை அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுப்பார், கொன்று விடுவார் என்பதை பார்க்கின்றோம். ஈவு தாவோ, ஈவு இரக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை உள்ள மனிதன் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளிலும் 2 Corinthians 5:17 நாம் பார்க்கும் பொழுது பழையவைகள் அனைத்தும் ஒழிந்தன, எல்லாம் புதியதாக மாற்றப்பட்டோம். அப்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பழையவைகள் அனைத்தும் கலைந்து விட்டோம், கர்த்தருக்காக எல்லாம் புதியதாக மாற்றப்பட்டது என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். உண்மைதான், கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் சொல்கின்றேன், நான் எல்லா வகையிலும் நான் புனிதன், உண்மை உள்ளவன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனும் ஆகிலும் இல்லை என்பதை நான் வசனத்தின் மூலமாக பார்க்கின்றேன். எனக்கு அருமையான தேவசரமே, இந்த பரிசுத்த வேதாகமம் எந்தெந்த இருதயத்தில் இருக்கிறதோ, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்கள் எங்கெங்கெல்லாம் இருதயத்தில் காணப்படுகிறது, அந்த ஆத்மா செழிக்கும், அந்த ஆத்மா குற்றமற்றதாக காணப்படும், அந்த ஆத்மா கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பதாக. என்னுடைய வாழ்க்கை நீசனாக இருந்தேன், மோசமானவனாக இருந்தேன், மனம் திரும்பாததற்கு முன்பாக ஏனோ தான் என்று ஜீவித்தேன். தேவனை சந்தித்து அவருடைய வார்த்தையை நாம் இருக பற்றி கொண்ட பின்பாக, மனம் திரும்பிய பின்பாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் புதிய ஒரு கிருபையை, தயவை எனக்கு தந்தார். அதே தயவை, அதே கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தேவன் தருவாராக. தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தருக்குள்ளாக நான் செய்தியை முடிக்க நான் விரும்புகின்றேன். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடல். நீசனுன்மே நேசம் வைத்து நேசத்தை தியானித்தாயா, ஆசை வைத்து நீட்டெடுத்தேன் அன்பை யோசித்தாயா, ஆசை வைத்து நீட்டெடுத்தேன் அன்பை யோசித்தாயா, நீசனுன்மேன் நேசம் வைத்து நேசத்தை தியானித்தாயா, உன்மேல் ஆசை வைத்து மீட்டெடுத்தார் அன்பை யோசித்தாயா, பாதைகள் எல்லாம் பாவங்களே பாவ மனிதன் வாழ்வினிலே, பாதைகள் எல்லாம் பாவங்களே பாவ மனிதன் வாழ்வினிலே, இயேசு என்னை அழைத்ததாலே எந்த இதயம் நினைக்கின்றதே, இயேசு என்னை அழைத்ததாலே எந்த இதயம் நினைக்கின்றதே, நீசனுன்மேன் நேசம் வைத்து நேசத்தை தியானித்தாயா, உன்மேல் ஆசை வைத்து மீட்டெடுத்தார் அன்பை யோசித்தாயா, எனது உள்ளம் நினைப்பதாலே அன்பு இயேசு அழைக்கின்றாரே, எனது உள்ளம் நினைத்ததாலே அன்பு இயேசு அழைக்கின்றாரே, நீசனுன்மேல் நேசம் வைத்து நேசத்தை தியானித்தாயா, ஆசை வைத்து மீட்டெடுத்தார் அன்பை யோசித்தாயா, உன்மேல் ஆசை வைத்து மீட்டெடுத்தார் அன்பை யோசித்தாயா. மனம் திரும்ப முன்பாக பாவத்தை இருக பற்றிக் கொள்ளக்கூடிய நாட்களில்
இந்த வேதத்தை அறியாமல் இருந்தேன். அநேக ஜனங்களாகி நீங்கள் வேதத்தை அறியாமல் இருக்கலாம். உண்மைதான், இந்த சத்திய வசனம் நமக்கு வழிகாட்டியாக, வாழ்க்கைக்கு ஒரு தீபமாக, நன்மையின் சுவிசேஷமாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளக்கூடிய வழி வாசலை தருகின்றது. இந்த வேதத்தை வெறுக்காதீர்கள். எனக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அநேகருக்கும் பொருந்தப்பட்டது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? இந்த பார்க்கின்ற ஒவ்வொரு சனங்களும் கர்த்தருக்குள்ளாக வேதத்தை நேசிங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்தில் அவதரித்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒவ்வொரு நாட்களிலும் கொண்டாடும் பொழுது அநேகரை நாம் திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த, இந்த வேதத்தின் மூலமாக உதவி செய்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யம் ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு மிகுதியாக காணப்படும், சந்தோஷமாக காணப்படும், சஞ்சலத்தை நீக்குவார். தேவன் தாமே நம்மளை உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.